இவ்வளவு நடந்து ஏன் பொறுமையா இருந்தீங்க? நாம நல்லது பண்ணோம், அவங்க கண்ணுக்கு தப்பா போச்சு. புரிஞ்சுக்கிற போது வருத்தப்படுவாங்க. இல்லையா, இதை சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. எனக்கு கோபம் வந்து பார்க்கணுமா? பார்க்கணுமா? வேணாயா, நம்ம போனாயா. என்ன அது? என்னாச்சு? உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயமா இருக்கே. இது எங்க ஊரியா? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கயா. இதாவும் ஊரு ஊராடாது. நல்லது பண்ணதுக்கே கட்டி வச்சு அடிக்கிறாடா. இந்த ஊரு நாசமா போடுடா. நித்ரா, என்ன என்ன பேசுற நீ? ஒண்ணுமில்ல தரகரே, சந்தையில ஒரு பொண்ணு பாம்பு கடிக்க போச்சு, நான் காப்பாத்தினேன். அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க பாங்க ஐயா, உங்க பெருமை என்னன்னு இங்க எவனுக்கும் தெரியாதுயா. உங்க மேல எவன் கை வச்சிருந்தாலும் சரி, அவனை கொண்டாந்து உங்க காலடியில போடுறையா. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நான் இதை பெருசா எடுத்துக்கல, நீங்க இதை பெருசா ஆக்கிடாதீங்க. போங்க. இங்க எவன் தான் மனுஷன் அடுத்தது கேட்கல. கபோல கிடைக்கப்பா. என்ன தரகர ஏத்தமா? நீ அவனுக்கு வக்காலத்தா? நாங்கதான் ஏறிச்சோம். பெண்ணுன்ற நீங்களா தம்பி? தப்பு பண்ணிட்டீங்களே. என்ன பேசுற? அவன் பண்ண காரியத்துக்கு அவனை உயிரோட விட்டமே. இல்ல தம்பி, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவரால் எத்தனை ஊர் பழக்க தெரியுமா? அவருக்கு அவங்க ஊர்ல சிலையே வச்சிருக்காங்க. அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. சிலை வச்சிருந்தா இதுவே ஓம் பண்ண கட்டி ஒரு சும்மா விட்டுருப்பியா? பெருசா கேட்க வந்துட்டேன். இந்த கூட்டத்தில் எப்படியா பாம்பு வரும்? பாம்பு வந்துச்சா, அந்த பொண்ணை கடிக்க போச்சான், அதை அவர் காப்பாத்தினாரா. இந்த கதையை நாங்க நம்பணும். ஐயா பாம்பு பாம்பு பாம்பு. பாத்தீங்களா இப்ப எப்படி வந்துச்சு பாம்பு? நல்லது பண்ணால இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா. மாப்பிள்ள தப்பு நடந்து போச்சு. சத்தியம் பண்ணு ஐயா, இன்னைக்கு சந்தையில் நடந்த விஷயத்தை அங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இல்லையா, சும்மா விடக்கூடாதியா. அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதியா. சத்தியம் பண்றா? பண்றா? என்ன சொல்லுங்க மாப்பிள்ள? ஒண்ணும் இல்ல மாமா. உடம்புல இவ்வளவு ரத்தம் வந்திருக்கு கேட்ட ஒண்ணும் இல்ல. சும்மா அது எப்படி விட முடியும் மாப்பிள்ள? மாப்பிள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஐயோ ஐயோ ராசா, ஏ சாமி என்ன பாச்சு? என்னப்பா உடம்புல? ஒண்ணும் இல்ல பதறாதே. ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? டேய் வேலு என்னடா ஆச்சு? டேய் சொல்லுடா. வாயை தரக்கறானே பாரு அவன். அம்மா இங்க பாரு. என்ன? வண்டி மரத்துல மோதிருச்சு அவ்வளவுதான். ஐயோ ஏண்டா வண்டி மரத்துல மோதற மாதிரி ஏண்டா ஓட்டனே? அம்மா வண்டி அவன் ஓட்டல, நான் தான் ஓட்டனே. ஐயா ஓட்டு நீரா பண்றதா? அழகு நீ பேசாம நீ பேசாம. என்னய்யா என்னய்யா? பாருங்கம்மா, டாக்டர் கட்டு போட்டுருக்காரு, டாக்டர் ஊசி போட்டாரு, மாத்திரை கொடுத்துருக்காரு. நாளே நாள்ல சரியா போய்டும். நீ வா வாமா. நீ ஏன் வண்டி ஓட்டனே? ஐயோ ஏண்டா மாப்பிளைக்கு வண்டிக்கு மட்டும் அதிகமா அடிபட்டு இருக்கு, நீ மட்டும் லெவலா தப்பிச்சிட்டியே. ஒரே அடிதான். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. ஏண்டா முண்டம், சாயங்காலம் 2 லிட்டர் பால் அதிகமா வாங்க சொன்னே. வாங்க ஏழு ஏதாவது திட்டத்தோட தான் வந்திருப்பான். நமக்கு எதுக்கு வம்பு? முதல்ல அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுத்து அனுப்பு. அண்ணா என்ன வேணும்? டேய் இந்த டீயை கொண்டு போய் வேலையிட்டு கொடு. இன்னைக்கு ஒன்னும் ஃப்ரீ டீன்னு போர்டு போடல. நீ குடுடா. ஏண்டா டீ என்ன ஓசிலியா தர்றீங்க? எப்பவாவது காசு வாங்கல? நாங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கோம். கொண்டு போய் அவங்க கிட்ட நீட்ற வாய மூடுற துண்டு பிடி. மச்சான் அவன் என்னையே முறைக்காம பாரு மச்சான். குழியானியே ராசு படையாச்சி ஐயாவுக்கு சீப்பு ஓட்டுனா இவருக்கு பெரிய பிளேன் ஓட்டுறதா நினைப்பு. அவன் மட்டும் இன்னொரு தடவை முறைக்கட்ட முழிய நோண்டிடுறேன். நோண்டி பெரிய குஜிலி கும்பா. இன்னொன்னுங்க சீக்கிரம் கொண்டா. நீ சாப்பிடுவேலு, சூடா இருக்கு. என்னடா முறைக்கிற? கேக்குறேன்ல தம்பி, இன்னொரு தடவை முறைச்ச பேத்துருவேன். பேத்து ஏன் இப்படி அடிக்கிற? போடா போதுன்னு பான்னா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அங்க ஐயா அடி வாங்கிட்டு வந்த மாதிரி நானும் அடி வாங்குவேன்னு நினைச்சேன். என்ன சொல்ற? ஏன் அழுகுற? என்னாச்சு? ஏன் அழுகுற? ஐயா அடிச்சுட்டாங்க. ரொம்ப சாமிய கட்டி வச்சு அடிச்சுட்டானுடா. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா. நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியே, சின்ன பிள்ளையாவே இருக்கியே. வேணாம்பா, தடுக்காதப்பா. அவங்களே போயிட்டு வரட்டும். அவங்க போனா தான் அது சரியாகும். இல்லம்மா, நானே போய் மன்னிப்பு கேட்டதான் என் மனசு ஆறும். அவள ஊர்க்காரங்களா வந்திருக்கான். மன்னாரு, நீ இந்த அரப்பா கூட இருந்த உனக்கு எங்கப்பா போச்சு புத்தி? இல்ல தம்பி, எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. இந்நேரம் அங்க என்னென்ன நடக்குதோ. இன்னைக்கு ராத்திரி இங்க யாருமே இருக்க வேணான்னு தோணுது. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இவளால தானே தம்பி இதெல்லாம். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். நானே போய் சரி கட்டு வரேன். அவரு காலையில விழுந்துட்டு வரேன். போதுமா? ராசு படையாச்சியை பார்க்கணும். நீ யார்ப்பா? நான் வெளியூர்ல இருந்து வர்றேன். அவரை போய் பார்க்கணும். இல்லப்பா, ஜீப்ல அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்பதான் கொஞ்சம் அசந்து தூங்குது. நாளைக்கு வந்து பாருப்பா. ஜீப்ல எல்லாம் அடிபடலமா? அவரை நான் தடிச்சேன். நிறுத்துமா இது? இவன் என்ன பையது? இல்லப்பா, இவனை சும்மா விடக்கூடாது. சும்மா இருக்கியா? எந்திருப்பா, எந்திரு. இல்லைங்க, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயா, எங்க ஊர்க்காரங்க ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது. நீ சொல்லிதான் அம்மாவுக்கே தெரியும். முதல்ல வா, சாப்பிடலாம். என்ன பாக்குறேன்? போய் சாப்பாடு சாப்பிட்டு படுத்துட்டு காலையில போட்டோம். இல்லம்மா, நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்றேன். ஐயா, எனக்காக எங்க ஊர்க்காரங்களா தூங்காம காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போயே ஆகணும். சரி வா. வரேன். பார்த்து போ. என்கிட்டயே போய் சொல்லிட்டே இல்ல? ஆமா, போய் தான் சொன்னேன். ஒரு பொய்யை சொல்லி ஒரு கலவரத்தை நிப்பாட்டுறது தப்பு இல்லம்மா. உங்ககிட்ட சொன்னா 4 பேருக்கு தெரியும். 4 பேருக்கு தெரிஞ்சா 4 ஊருக்கு தெரியும். 4 ஊருக்கு தெரிஞ்சா எல்லா ஊருக்கும் தெரியும். அப்புறம் நடக்க போறதை உன்னாலையும் தடுக்க முடியாது, என்னாலையும் தடுக்க முடியாது. செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவனே மன்னிக்கிறவன் தான் மனுஷன். என்னமா பண்ணிட்டு வந்திருக்கீங்க? யாரா உங்களை போக சொன்னது? யாரா உங்களை போக சொன்னது? போச்சே, எல்லாமே போச்சே. எது நடக்க கூடாது எது நடக்க கூடாது நான் பயந்தனோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? படுப்பாவீங்களா? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் நடுராத்திரி பார்க்காம கதவை தட்டி சொல்லுவீங்களே. ராத்திரி அத்தனை பேரும் புறப்பட்டு போனப்ப ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்களே கத்துக்கிழிய கையில கொடுத்து அனுப்பிருப்பீங்க. ஏஎஸ்பி சார், எனக்கு தெரியாம என்னென்னமோ நடந்து போச்சு. எல்லாம் தெரிஞ்சுதான் கலெக்டர் வந்திருக்காரு. நீங்க மேல உட்காருங்க ப்ளீஸ். கொஞ்சம் நிதானமா இருங்க. அங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தான் வந்திருக்கோம். எனக்கு உடனே அவங்கள பார்க்கணும். பார்க்கலாம், ஒரு 4 நாள் போகட்டும். இல்ல, நான் பார்த்தே ஆகணும். உங்க மனசு எனக்கு புரியுது, ஆனா இப்ப வேண்டாம். அவங்க எல்லாம் என்ன நிலைமையில இருக்காங்களோ. நிறைய சேதம்தான். ஒரு வீடு 2 வீடுனா உடனே அணைச்சிருக்கலாம். அந்த ஊரே ஒண்ணு இல்லாம போச்சு. கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க, நிறைய பேருக்கு காயம். நான் இப்ப என்ன செய்யணும் சார்? இப்ப நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். சிஎம் என்கிட்ட பேசியிருக்காரு, மேற்கொண்டு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் உங்களுக்கும் ஊருக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொல்லிருக்காரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். என்னப்பா யாராரோ வர்றாங்க, எனக்கு பயமா இருக்குப்பா. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்க. அவர் நம்ம ஊர் எம்எல்ஏ. வாங்க உட்காருங்க சார். இவங்க எல்லாம் பத்திரிகைக்காரங்க, உங்களை பார்க்கணும் சொன்னாங்க. அதான் காலையில சிஎம் எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. கலெக்டர் சார் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் எதையும் உங்ககிட்ட மறைச்சு பேசல. என்ன நடந்ததுங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதை பத்திரிகையில போட்டீங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகுமே தவிர கொஞ்சம் கூட குறையாது. நாங்க இதை எழுதலனா இந்த விஷயம் வெளியே தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. ஊரு கலவரம் நாட்டு கலவரம் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லித்தான் கூட்டு வந்திருக்கேன். உங்களை ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்டாங்க, போதுங்களா? எங்களுக்கும் பத்திரிக்கை தர்மம் இருக்கு சார். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஆனா இந்த போலீஸ் மட்டும் இங்க இருக்க வேணாம், அது சிஎமோட உத்தரவு. சிஎம் மட்டும் நானே பேசுறேன். இனிமே எதுவும் நடக்காது, நான் உத்தரவாதம் தரேன் சார். ப்ளீஸ். ஓகே ஓகே. எவன்டா உங்களை போக சொன்னது? சுந்தரபுரத்துல என்ன கட்டி வச்சடிச்சுட்டா அந்த ஊரை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? ராத்திரி 12 மணிக்கு அவன் காலில் விழுந்து தெரியாம தப்பிட்டேன்னு அழுதான். ஒண்ணும் நடக்காது, தைரியமா போன்னு அனுப்பி வச்சேன். அவனுக்கு நான் இப்ப என்ன சொல்லுவேன்? அவங்களும் உங்களை மாதிரி தானே. அங்க எத்தனை குடும்பம் என்னென்ன பாடுபடுது. நெத்தில என்னடா? நீ போனியா? போய் நானும் 4 பேரை கட்டையால அடிச்சு உலச்சு 3 நிலை விடல. உனக்கெல்லாம் எதுக்கா இந்த ரத்தவரி? நீ எல்லாம் எப்படி உருப்பட போற? ஒன்னெல்லாம் நம்பி தாண்டா இந்த நாடே இருக்கு. ஐயா, அவன் உங்களை என்ன வேற பண்ணிருக்கான்? வரத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்கான். இதை கேட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களா? உங்க மேல உசிரியே வச்சிருக்கேன். வேணாம், என் மேல உசிர வைக்க வேணாம். ரத்தவரி பிடிச்ச இந்த பாசம் எனக்கு வேணாம். இனி நீங்களா இருந்துச்சுமோக்க, நான் இருந்துட்டு போறேன். உங்களுக்காக நான் இனி வாழ போறது இல்ல. எனக்காக நீங்க எதையும் பண்ண வேணாம். போதும் சாமி, போதும். உங்க உறவே வேணாம் எனக்கு. பாதிக்கப்பட்ட அந்த ஊருக்காரங்க அத்தனை பேரும் வந்து என் வீட்டை கல்லு கல்லா பிரிச்சு என்ன துண்டு துண்டா வெட்டினாலும் சரி, என் குடும்பத்தை அழிச்சாலும் சரி, யாரும் எனக்காக வரிஞ்சு கட்டுக்கிட்டு வரக்கூடாது, வரவே கூடாது. மீறி வந்த முன்னால போ சொல்லிட்டு பின்னால கூத்திட்டல்ல இல்ல எல்லாமே எனக்கு தெரியாம நடந்து போச்சு போய் போய் உனக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது நான் உன் கால்ல விழுந்தப்ப நீ மட்டும் தடிபட்டுட்ட அட இப்ப அங்க எல்லாம் போச்சு ஒண்ணு இல்ல ரத்தால ஒரு கேள்விப்பட்டிருக்கியா வா வா அது ஏன் ஊர்ல ஓடிட்டு இருக்கு வந்து பாரு ஒருத்தர் நடிச்சதுக்கு என் ஊரையே காவு ஆயிட்டல்ல நல்லது பண்ணி செத்து போனவங்களுக்கு செலவைக்க யோசிக்கிற காலத்துல அநியாயம் அக்குறும்பு பண்ணிட்டு உயிரோட இருக்கிறவனுக்கு வேண்டாம் செலவச்சா வாங்கடா வாங்க வாங்கடா நான் இல்லாத பையன் ஊர் எரிச்சிங்கல்ல இப்ப வந்திருக்கேன் ஏ ஏ நான் உயிரோட திரும்பி போன்னு வரலடா செத்து போன்னு நான் வந்திருக்கேன் என் உயிர் போற போச்சுடா எவடா வாடா வாடா இல்லையா அங்க பாருங்க ஐயா என்ன தெரியுமா உனக்கு தெரியாது இப்ப பாரு பாரு உன் அம்மா அப்பாவோட அஸ்தி நீ பாத்திருக்கிய இப்ப அம்மா அப்பா அஸ்தி என் ஊருக்கார அஸ்தி என் மண்ணோட அஸ்தி இனி ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டா உன் வம்சத்தை அழிப்பேன் உன் நிம்மதி எல்லாம் கெடுத்து கடைசியா தான் நான் உன்னை கொல்லுவேன்டா ஒத்துடா அன்னைக்கே சொன்ன எனக்கு சிலை வைக்காதீங்க வைக்காதீங்க 1000 பேருக்கு பிடிச்சுன்னு வச்சுங்க ஒருத்தனுக்கு பிடிக்கல அவன் இறக்கிட்டான் இனி சில மேலே ஏறக்கூடாது வேலு பைய மட்டும் என் கையில கிடைச்சான்னு வை அவனை சட்னி ஆக்கி கடைக்கு வர்றவங்களுக்கு ஓசிலே ஊத்திடுவான் அவன் மட்டும் கிடைக்கல ராசு படையாச்சியா நம்ம கிட்னி எடுத்துருவாரு பயமுறுத்தாதடா நீ வேற பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இங்க வந்து என்னையா வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க அட நீ வேறம்மா பொம்பளைங்களை பார்த்து ரசிக்கிற நிலைமையிலே நாங்க இருக்கோம் நாங்களே பெண்டு கண்டு போய் கிடக்கோம் அது உனக்கு வேலு பேல கண்டுபிடிக்காம ஊட்டு பக்கம் எட்டி பார்க்க கூடாதுன்னு படையாச்சியா சொல்லிவிட்டாரு அவன் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா உடனே சொல்லிவிடு என்ன நீ என்னையா சொல்றது அவன் பண்ண வேலைக்கு அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும் நானே ஐயா கிட்ட புடிச்சு கொடுத்துறேன் நீ எல்லாம் சொல்றதோட சரி நான் தான் பிடிப்பேன் என்னத்த மீனையா வாங்க அவனை போய் பிடிப்போம் என்ன பாக்குறீங்க நான் புடிச்சு தரேன் அவ்வளவு போங்க சபாஷ் நீ தான் நம்மாளு இவளுங்க என்ன புடிச்சு குடுக்கறவளாம் நீங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க கேக்குற மாதிரி இல்ல ஆளுக்கு 5 பேரை வெட்டி சாச்சாதான் எங்களுக்கு நிம்மதி நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க 45 ஊர்க்கார இருக்காயா அவன் பின்னால உங்களால அவன் நிழல் கூட ஒண்ணும் செய்ய முடியாது நம்மளை இந்த கதிக்கு ஆளாக்குன அவனே நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் ஆனா அது எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும் அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடிஞ்சா இருங்க, இல்ல கேட்காம போய் சாவறதா சாவுங்க போங்க.